புதுசா போகையில புதுசா போறவழ இதுவரையில குளிர் எடுக்கல பின்னால. ஹலோ, நான் டிடெக்டிவ் காட்ஃபாதர் பேசுறேன். ஹலோ சார், என் பொண்ணை யாரோ கடத்திட்டாங்க சார். என் பொண்ணை யாரோ கடத்திட்டாங்க சார். எப்படியாவது என் பொண்ணை காப்பாத்துங்க சார். எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. எப்படியாவது காப்பாத்துங்க சார், ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார். சரி, பயப்படாதீங்க, நான் உடனே வரேன். உங்க அட்ரஸ் சொல்லுங்க. எட்டனா இருந்தா எட்டூரு ஏன் பார்த்த கேக்கும் ஜுக்குச்சுக்கும் சும்க்குச்சுக்கும் சும்க்குச்சுக்கும் சும்க்குச்சுக்கும். பத்தனா இருந்தா பத்தூரு ஏன் பாட்டு பாடும் சும்க்குச்சுக்கும் சும்க்குச்சுக்கும் சும்க்குச்சுக்கும். பத்து ரூபா இருந்தா. தீனா, இது ரொம்ப சீரியஸான கேஸ். கவிதான்னு ஒருத்தங்க அவங்க பொண்ணை கடத்திட்டாங்க. நாம இப்ப அங்கதான் போய்கிட்டு. ஒரு 4 பேர் வந்தாங்க சார், என் தலையிலே அடித்தாங்க சார். நான் மயங்கிட்டேன். முழிச்சு பார்த்தா சாதனாவை யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்க சார். அழாதீங்க, பணத்துக்காக பண்ண மாதிரி தான் இருக்கு. ஆமாம் சார், 10 லட்சம் கொடுக்கலன்னா கொலை பண்ணிட்டு மிரட்டுறாங்க சார். எங்கே கடத்தி வச்சிருக்காங்கன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். நிச்சயம் காப்பாத்திடலாம். ஹலோ, நான் டிடெக்டிவ் காட்ஃபாதர் பேசுகிறேன். இந்த நம்பருக்கு கடைசியாக ஒரு ஃபோன் வந்திருக்கு. அது எந்த ஏரியாவில் இருந்து வந்திருக்குன்னு சொல்ல முடியுமா? வீனஸ் நகரா? பகீரதான். சரி கவிதா, நாங்கள் கிளம்புறோம். உங்கள் மகளை காப்பாற்றி கூட்டிட்டு வர்றது என்னுடைய பொறுப்பு. பகீரதனை எதிர்க்கிறோன்னு தெரிஞ்சா நம்மளை கொலை பண்ணிடுவான். கடத்தல் கொலை தான் அவன் தொழில். அவன் கூட 2 பேர் இருப்பாங்க. ஒருத்தன் பேர் வீரன், இன்னொருத்தன் பேர் விக்னேஷ். விக்னேஷ் ரொம்ப அறிவாளி. அவனை மட்டும் நீ ஏமாத்திட்டா சாதனாவை ஈஸியாக காப்பாத்திடலாம். யோ பெருசு, உனக்கு என்ன இதெல்லாம் விளையாட்டா இருக்கா? தொலைஞ்சு போன வாட்சு, செயின், மோதிரம் இதெல்லாம் கண்டுபிடிச்சி கொடுக்கணும்னா சொல்லு, நான் வரேன். யாரோ பகீரதனா, கொலை பண்ணுறவனா, அவன் ஏரியாவுக்கே போய் காப்பாற்றிட்டு வரணுமா? என்னையை பார்த்தா உனக்கு என்ன விவேகம், அஜித்து, கில்லி, விஜய் மாதிரி நினச்சியா? ஒன்றால் முடியும். என்னோட கார், கன்ஸ், எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் எல்லாத்தையும் உனக்கு தரேன். உயிரை ரிஸ்க் எடுத்து செய்கிற வேலையெல்லாம் நம்மளால் முடியாதுட்டு. அவங்களுக்கு நம்மளை விட்டு ஹெல்ப் பண்ண யாரும் இல்லை. சாதனாவை நீ தான் காப்பாற்றணும். யோ பெருசு, சரி விடு, உனக்காக நான் காலத்தில் இறங்குறேன். ஒரே ஒரு கண்டிஷன் தான் நமக்கு. இனிமேல் உனக்காக நான் வேலை பார்க்க மாட்டேன். என்ன இந்த டிடெக்டிவ் ஏஜென்சியில் பார்ட்னராக செத்துக்கோ. எல்லா ப்ராஃபிட்லையும் ஈக்குவல் ஷேர் வேணும். ஓகேவா? சரி தீனா, இனிமே இது நம்ம டிடெக்டிவ் ஏஜென்சி. டீல் ஓகேடா? நமக்கு ஓகே. ஏ பறவையே, பறந்து சதா கிட்ட போ. ஏண்டா இப்படி என்ன படுத்துற? உனக்கு என்ன லாங்குவேஜ் தெரியுனே தெரியலையே. சதானா கிட்ட ஜாவ், சதானா கிட்ட போ, சதானா கிட்ட ரண்டி, சதானா கிட்ட லூ, சதானா கிட்ட போடாடே. எப்பா பறவையே, இனிமே நீ உயிரோட வந்து எனக்கு பிரயோஜனமே இல்லை. இன்னைக்குதான் உன் கடைசி நாள். போறனால
வரலன்னா நான் ஃபோன் பண்றேன். ஃபோன் இருங்க. திருடி பிடிக்கும் வெடி வெடிக்கும். நான் இப்ப உன்னை சுட போறேன். என்னடா சுட போறிய? பலி கொடுத்துடலாம்டா. Offering to God. பலி கொடுக்கிறதுனா ஆடு தலையில தண்ணி தெளிச்சு தலைய வெட்டுவாங்களே அந்த மாதிரியா? ஓட்டுறியா நீ தானா விக்னேஷ்? எவ்வளவு பெரிய கார் ரைடரா வேணாலும் இருந்துக்கோ, என்கிட்ட எல்லாம் நீ தோத்து போயிடுவா தம்பி. போறாங்கன்னு பாப்போம். நல்லா ஓட்டுன, சூப்பர். நீ தான் வின்னு. உன் கூட கார் ரேஸ்ல ஜெயிக்க நான் இங்க வரல. டாடா. ஏய் 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 அட பாவி, கார் ரேஸ் சொன்னா இப்ப அவன் பாட்டு கைல தங்கி போயிட்டு இருக்கானே. பீஸ்ல விஜய் அண்ணா கையில இருக்கிற மாதிரி நீயும் இத கட் பண்ணு. எப்பா பகீரதனோட வண்டி நிக்குதுப்பா, அதுல தப்பிச்சிடலாம், சீக்கிரம் வா. ப்ராஜெக்ட் சக்சஸ். சதாவ காப்பாத்திட்ட, சொன்ன வாக்க காப்பாத்திடுவீங்கல்ல காட்ஃபாதரே, என்ன பார்ட்னர் ஆக்குவீங்கல்ல? நீங்க தான் டிடெக்டிவ் காட்பாத்தரா? இத கேக்கத்தான் நடுராத்திரியில கதவை தட்டுறியா?